அனைவருக்கும் வணக்கம். இப்படியும் சமைக்கலாம், நம்ம கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாயில்டு எக் ஃப்ரை. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னால கீழ இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா, என்னோட அப்டேட்ஸ நீங்க ரெகுலரா உடனுக்குடனே தெரிஞ்சுக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 5 பாயில்டு எக், 1 வெங்காயம், 2-3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 தக்காளி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 இன்ச்சு சினமன் ஸ்டிக்கு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பே லீஃபு, 4 டீஸ்பூன் எண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு. இது வந்து 5 எக்கு குக் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. எப்படி வந்து பாயில் பண்றது எக் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்க. அடுத்தது பேனை நல்லா ஹீட் பண்ணி ஆயில் ஊத்திக்கலாங்க. கூடவே வந்து பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்தபடியா சீரகம், அடுத்தது கடலைப்பருப்பு, உளுந்தும் பருப்பு, அடுத்தது சோம்பு கசகசா சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயத்தை போட்டு இதை நல்லா வதங்க விடுங்க. அப்படியே இடையில கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்தது பச்சை மிளகாய சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. அடுத்தபடியா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகட்டுங்க, இந்த பச்சை வாசம் எல்லாம் போகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா குக் பண்ணணும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. அடுத்தபடியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த டைமிங்கில் மிளகாய்த்தூளும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணுங்க. அடுத்தது இப்போ கட் பண்ணி வச்சிருந்த எக்கை சேர்த்துக்கலாங்க. அப்படியே ஜென்டலாக கலரி விடலாங்க. இப்போ இது நல்லா கலரி விட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுருங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க ஃப்ளேமை. இப்போ சூப்பரான டேஸ்டியான நம்மளோட பாயில்டு எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா நம்ம பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணுறோம் அதனால. ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.